ஏய் ஆறு பால் முடிஞ்சிச்சு பேட்டை குடு. ஆறு பால் முடிஞ்சிச்சா? அஞ்சு பால் தான் போட்டுக்கிற, இன்னொரு பால் போடுறா. ஏய் முடிஞ்சிச்சுடா, நான் தானே போட்டேன், பேட்டை குடுறா. நான் எனக்கு தெரியாத போய் போடுறா. ஏய் பேட்டை குடுறா. ஏன் பேட்டை தானே இது, ஒரு பால் போட தான் தருவேன் போ. ஏய் நான் தானே பேட்டிங்க. நீ தான் பேட்டிங்கா? அப்ப உங்க அப்பா சொல்லி சொந்தமா பேட்டை அங்கே போ. அப்பா பத்தி பேச குடும்பத்தோட சேர்ந்து காமெடிகள் காசு பத்தாயிரம் கேட்டா கூட தூக்கி கொடுப்பா, என்ன தெரியுமா வாங்கிட்டு தர மாட்டேங்கிறா. என்னப்பா திருப்புலி வாங்கிட்டு தர மாட்டேங்கிறாடா? திருப்புலியா கொடுத்தாச்சு போய் பாரியா வீட்டுல. திருப்புலி திருடுறீங்களா? திருப்புலி திருடான் அண்ணே, இவங்களுக்கு திருப்புலி கொடுக்காதியா? திருடு வாங்க பையா, திருடு வாங்க. திஸ் அங்கிள் திருப்புலி திருடன். திருடுறீங்களா? கொஞ்சம் பால் பாக்கெட் வாங்கி தெரியாயா? இப்ப போலன்னா திட்டுவேன். அதானே போறேன். காந்தியடிகள் முதல் முதலில் After casting, he's already late, 20 minutes, but I'm so happy. உனக்கு பூஸ்ட் வேணா நீ போக மாட்டியாடா? உங்க அம்மா என்ன சும்மா சும்மா என்ன வேலை வாங்கிட்டு இருக்காங்க? என்ன எங்க வீட்லயே வேலை செய்ய மாட்டேன்டா. போ, எங்க வீட்டுல கொத்தமல்லி வாங்கிட்டு வர சொல்றாங்க, போய் வாங்கிட்டு வா. லாஸ்ட் சாப்டர். ஏய் படா, நீ கண் மூடி. ஏய் பா, ஐ அம் கமிங். டேய் மைனே, இந்த ஸ்னாப்சாட் ஃபில்டர் எப்படி வைக்கிறது? அப்பா பக்கத்து டாண்டி வராங்கன்னு நினைக்கிறேன். அவங்க வந்தா நான் இல்லைன்னு சொல்லியிருப்பா. சும்மா சும்மா வேலை சொல்லி டார்ச்சர் பண்றாங்கப்பா. இப்போ ஒளிஞ்சுக்கடா, அவன் மைண்ட் சும்மா தானே இருப்பான். சும்மா வந்து இங்கே வேலை சொல்றது. அண்ணே குமாரண்ணே, விவேக் இருக்கான் இல்ல? எதுவும் வேலை பார்க்கணுமோ? இல்லண்ணே, அதான் இப்ப ஆர்டர் போட்டு அவங்க வீட்டுக்கே கொண்டாந்துடுறாங்களே. கடைக்கு இல்லையா? ஏ கடைக்கு இல்லையாடா, வாடா வாடா. நீங்க கடைக்கு அனுப்பிடுறேன் பயந்து ஒளிஞ்சிருக்கேன். கடைக்கு இல்லையா? ஹாய் ஆண்டி. தம்பி விவேக், வீட்டில் டிவி ஓடல, அந்த பிளக்கை கொஞ்சம் போட்டு கொடுப்பா. அதெல்லாம் பாப்பா, இன்ஜினியரிங் படிச்சிருக்காங்களா? போடா கேபிளை சரி பண்ணிட்டோடா. என்னடா ஆஃப் பண்ணி ஆன் பண்ணப்பா, டிவி தெரிஞ்சிச்சுப்பா. தம்பி அந்த சிலிண்டர் மட்டும் கொஞ்சம் போட்டு கொடுத்துற. அதெல்லாம் ஜிம்முக்கு போறா, சூப்பரா பண்ணுவா, போடா.
அர்னால்டு ஜிம் போற அர்னால்டு ஜிம். தம்பி அந்த தண்ணிக்கான கோக்க மறந்துட்டப்பா. போடா போடா பாவம்டா சேகர் இல்ல போல வீட்டுல. தம்பி முட்டி வலிக்குது, கொஞ்சம் மாடியில இருந்து துணியை மட்டும் எடுத்துக்கூடியா? முட்டி வலினா எப்படி இவ்வளவு தூரம் எங்க வீடு வரையில மட்டும் வந்தீங்க? அவங்களே முட்டி வலியில நின்றுட்டு இருக்காங்க, உட்காந்து பேசிட்டு இருக்கா. போடா பாவம், பக்கத்து வீட்டுல நீ இவ்வளவு தூரம் நடந்து வந்திருக்காங்க, 10 ஸ்டெப் எடுத்துட்டு வந்துட்டேன். இனிமே இந்த வழியும் சொல்லிடாதீங்க. விவேக்கு ரெண்டு நாள் ஒரே முதுகு வலி, கொஞ்சம் மாப் மட்டும் போட்டு கொடுத்துற. எது மாப் போடணுமா? இனிமே நான் உங்க வீட்டுக்கே வர மாட்டேன். போங்க தம்பி. தம்பி 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 தம்பி. ஏய் புது சைக்கிள் நல்லா இருக்குல்ல? பெல்லு நல்லா அடிக்குதா? அடிக்குதுடா அடிக்குதுடா. வருமானம் இல்ல, சோத்துக்கே வழியெல்லாம் பழைய சோத்தை தின்னு இருக்கோம். பிசியா தம்பி, ஏதாவது சாப்பிட்டியாடா? கறி சோறு சாப்பிட்டேன் அங்கிள். இது அவன் மச்சினே வந்தான்ல, அவன் பிள்ளைய பாவம்னு சொல்லி கறி வாங்கிட்டு வந்திருக்கான். நம்ம எந்த கறியை கந்தோம் தீபாவளி பொங்கலுக்கு சாப்பிட்டாத்தே? என்னையா நீ இப்படி சொல்ற? பக்கத்துல நாங்க எது இருக்கோம், ஒத்தாசைக்கு தானே இருக்கோம், அப்படிலாம் சொல்லாத. நீ ஏன் மக்கி போன சட்டையை போட்டிருக்க? கரண்ட் பில்ல மிச்சம் முடிக்க அடுத்த வண்டி எட்டி பாப்பேன். நீ என்ன பண்ணுவாங்க? என்ன குமார், நீ புது சைக்கிள் வாங்கி மறைச்சு வந்தான்ல, அத உங்க வீட்டுல விட இடம் எல்லாம் நீங்க விட்டுட்டு போயிருக்கேன். அதையும் பாக்குறீங்க, பாத்து பேசு. என்ன 100,000 ரூபா வச்சிருக்க போலயா? பேங்க் போறியா? 100,000 ரூபா கொண்டு போறாங்க. நானே அழுக்கு துணி ஆத்துக்கு கொண்டு போறேன் துவைக்க. மோட்டர்ல தண்ணி வரலையா? 100,000 ரூபா. ஆமா, நீ எந்த லட்சத்தை கண்டா பூராத்தே கண்ணு வச்சே அழிப்பேன். துறக்காதனா பாரு, துரு புடிச்சு உள்ள கொண்டே ஓடுறா. குமார் பைத்திகார பையன், என்ன போய் மக்கி போன சட்டை போட்டிருக்கேன் சொல்ற? புது சட்டை வச்சிருக்கேன்டா. புது வண்டி ஏன்டா இங்க நின்று துடைச்சிட்டு இருக்கா? தள்ளுறா. ஏன்பா? அந்த சங்கர் வீட்டு வாசல நின்று தொடரா, பார்த்து பார்த்து வயிறு எறியட்டுவாங்க. ஓ, நீ அப்படி சொல்றியா? தொட தொட. ஆறுநடி ஆறுநடி அப்பதான் வருவான். இங்க இருந்து வரான்டா, பழம் தொடச்சு விடா, பழம் தொடரா. சங்கரு ஹாய் குமார், நியூ பைக் இன்னைக்குதான் வாங்கிட்டு வந்தேன். நம்மளும் புது வண்டி நேத்துதான் எடுத்தோம். தெரியுமே, அது தெரிஞ்சுதான் நான் புது வண்டி வாங்கிட்டு வந்தேன். எவ்வளவு அந்த கார் புக் பண்ண சொன்னோம், என்னாச்சு? பென்ஸா பிஎம்டபிள்யூன்னு ஒரே டவுட்டா இருக்குப்பா. எதுக்கு டவுட்? ரெண்டையும் வாங்கி போட்டு, ஒரு கார் யூஸ் பண்ணேன், இன்னொரு கார் அம்மா யூஸ் பண்ணிட்டோம். காய்கறி வாங்க யூஸ் ஆகும்ல. நம்ம அடுத்து கார் எல்லாம் இல்லையா? இல்லப்பா, ஸ்ட்ரைட்டா பஸ் தான். ஏன்னா சொந்தமா ஒன்னா போகணும்ல, தனித்தனியா வேணும். சரி, அந்த இந்த வீட்டை ரெஜிஸ்ட்ரேஷன் கேட்டேன், என்னாச்சு? சாயங்காலம் வராங்கப்பா, பேசிட்டு இருக்கோம். சரி சரி, பேசிட்டு தான் இருக்கீங்களா? நான் ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் போயிட்டு வந்துட்டேன், ரெண்டு நாள்ல வாங்கிடுவேன். என்ன பண்ண போறீங்க? நானும் பாக்குறேன், ரொம்ப நேரமா இந்த வீட்டுக்கிட்டயே சுத்திக்கிட்டு இருக்க. ரொம்ப நேரமாலாம் இல்லை, ரொம்ப வருஷமா. டேய், இது உன் எதிர்த்த வீடுடா? டேய், இது பிரியா வீடுடா. ஆமா, அவளுக்கு நான் எல்கேஜிலே ப்ரப்போஸ் பண்ணிட்டேன். அவன் சிரிச்சா, ஆனால் எதுவுமே சொல்ல. அதுக்கு தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ வெளியே வந்தா திருப்பியும் சிரிப்பா, நீ வெளியே சுத்துவீங்க பாக்குறேன். இருக்கா பக்கத்து வீடு தான், எல்கேஜி படிக்கும் போது கூட உங்ககிட்ட வந்து பேசினல. ஏங்க, உங்க ஃப்ரெண்ட் யாரோ வந்திருக்காங்க, யாரன்னு வந்து பாருங்க. பிரியா இங்க வா, ஏன் குழந்தை அழுகுது? இங்க வரங்க, இருங்க. குழந்தை பக்கத்து வீட்டுல தான்டா இருக்கு.
எப்படா கல்யாணம் பண்ணி வச்சீங்க? டேய் எந்திரடா. என்ன? என் ஆபீஸ் ட்ராப் பண்றா, லேட் ஆச்சு. ஏய் வர முடியாது, போ. டேய் ப்ளீஸ்டா வாடா. ஏய் உங்க வீட்ல உங்க அப்பா தம்பின்னு யாருமே இல்லையா? என்ன வந்து டிராப் பண்ண சொல்ற? அவங்களுக்கு வேலை இருக்குடா. ஏய் எனக்கு அதோட முக்கியமான வேலை இருக்கு, வர முடியாது, போ. டேய் எனக்கு இருக்கிற ஒரே ஒரு பக்கத்து வீட்டு ஃப்ரெண்டு நீ தான். ப்ளீஸ்டா எனக்கு உங்க விட்டா யாரா இருக்கா? நடிக்காத, வெளில போய் வெயிட் பண்ணு, வரேன். பாப்போம். என்ன என்னடா, எனக்கு திடீர்னு கல்யாணம் ஆயிடுச்சுன்னா நீ ரொம்ப வருத்தப்படுவியா? சந்தோஷப்படுற மொத ஆளே நான் தான். ஆமா, அப்பதான் அங்க டிராப் பண்ணி இங்க டிராப் பண்ணு தொல்லை பண்ண மாட்டேன். இப்ப என்ன உன தனியா வேணுமா? மூட்டு வண்டி விட, எனக்கு கல்யாணம் ஆனாலும் நான் உங்களதான் விட்டுருவேன். ஓஹோ, போனா போது டிராப் பண்ணலாம்னு நினைச்சா இவ பெரிய சோபனா. ஓவரா சீனா போடுறேன். கேப்ல பாப்பா. டேய் சொத்து சோகம் எத்தனை நாள் கூட வரும், எதுவும் பணந்தான் எல்லான்னு எடுத்து வச்சாச்சா? என்னடா வேற ஊருக்கு போறீங்களே? ஆமாடா. சரியா பாத்து போயிட்டாங்க. அப்புறம் இதெல்லாம் வீடு சுத்தம் பண்ணும் போதுதான் கிடைச்சது. இந்த பேட்டை நீயே வச்சுக்கலாம். இனிமே யார் என் கூட சண்டை போடுவா, யார் பேட்டு கடிச்சுப்பா? யோ வச்சுக்கையா? இல்லை வச்சுக்கையா, உனக்கு உதவப்படும். பார்த்துரு மச்சான், பாய்டா. பார்த்து போயிட்டாங்க. ஹெல்ப்னு வந்தால் எதையும் எதிர்பார்க்காம வந்து ஹெல்ப் பண்ணுற முதல் உறவு பக்கத்து வீட்டுக்காரங்க தான். ஆனால் அந்த புரிதல் அவங்களோட பிரிவில் தான் நமக்கு புரியுது. என்ன கொண்டு போக போகிறோம்? என்ன கொண்டு போக போறோம்? எல்லாம் ஒரு நாள் சாக போறோம். மிஞ்சி போனா என்ன ஆகும்? எல்லாம் சேர்ந்து வாழ்ந்து பார்ப்போம்.